தூத்துக்குடியில் உள்ள முத்தையாபுரம் ராஜகணபதி நகரைச் சேர்ந்தவர் தான் நாகேந்திரன். லாரி டிரைவரான இவருக்கு ரஜினா மேரி என்ற மனைவி உண்டு. இந்த தம்பதியின் குழந்தைகளுக்கு திருமணமாகிவிட்டது. இதனால் கணவன் மனைவி மட்டுமே வீட்டில் தனியாக வசித்து வந்தனர். ரஜினா மேரிக்கு ஏராளமான ஆண் நண்பர்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்தது. கடந்த 6 மாதத்திற்கு முன்பு வேறு ஒரு ஆண் நண்பருடன் ரஜினா மேரி சென்று விட்டார். தற்போது 1 வாரத்திற்கு முன்பு அவர் மீண்டும் வீடு திரும்பியுள்ளார். இப்படி அடிக்கடி வீட்டை விட்டு மனைவி செல்வதால் நாகேந்திரன் கடும் ஆத்திரமும் அடைந்திருக்கிறார். இந்நிலையில்தான் நேற்று வீட்டின் வெளிப்பகுதியில் கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த ரஜினா மேரியை அரிவாளால் கொடூரமாக வெட்டியுள்ளார் நாகேந்திரன். இதில் உடலில் பல்வேறு பாகங்களில் வெட்டுப்பட்ட ரஜினா மேரி இரத்த வெள்ளத்தில் அலறியபடி துடித்துள்ளார். அக்கம்பக்கத்தினர் உடனடியாக அவரை மீட்டு சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் இறந்து போனார். மனைவியை கொலை செய்த நாகேந்திரனோ முத்தையாபுரம் காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்தார். இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது.